அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பார்ந்த அப்பறையினர்களே நமது வாரம் அந்த மனாபுர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் அலமது இல்லா அல் மசூர் ஹராம் மக்கா முகர்மாவுடைய ஹொத்துபா அந்த ஹொத்துபாவிய ஷேக் பந்தர் படேல் அஹபீது உள்ளாவர்கள் சோதனைகள் நெருக்கடிகள் சிரமங்களின் போது அல்லாஹ்விடம் அதற்கான கூலிகள் எதிர்பார்த்து பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாவின் புறமிருந்து கிடைக்கின்ற திருப்பொருத்தத்தின் மதிப்பு அதனுடைய ஸ்தானம் என்ற தலைப்பிலே ஹம்ஜா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மூமிங்களில் சிரமங்கள் சோதனைகள் பாதகமான விடயங்கள் காலாகாலம் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாமே அல்லாவுடைய நன்கொடைகளோடும் அல்லாவுடைய கருணையோடும் அல்லாவுடைய நலவுகளோடும் உதவி ஒத்தாசைகளோடும் இணைந்ததாக இருக்கின்றன சிரமங்கள் வந்தால் அல்லாவுடைய புறமிருந்து நலவுகளும் வகுமதிகளும் நமக்கு கிடைக்கும் சூர பக்ரூத்தி பதினாறு ஆறாவது வசனம் நீங்கள் ச சில விடயங்களை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு சிறப்பாக நலவாக இருக்கும் இன்னும் சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள் ஆசிப்பீர்கள் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் அல்லாஹுக்குத்தான் அனைத்தும் எதில் நலவு இருக்கிறது எதில் இருக்கிறது என்பது தெரியும் உங்களுக்கு தெரியாது அபு ஹலா ஹலோ ஹதீஸுனார்கள் யாரை யாருக்கு அல்லா நலவை நாடுவானோ அவரை அல்லா சோதிப்பான் புகார் ரஹ்மான் ரிவாயத் சுஹேப் அலீன் ரிவாயத் ரசோஸ்வராஜுனார்கள் ஒரு மோமினுடைய விடயங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நலவுதான் அந்த பாக்கியம் மோமினுக்கு மாத்திரம்தான் அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சாதகமான விடயங்கள் நேர்ந்தால் நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது அவனுக்கு ஏதாவது தீங்குகள் பாதகமான சுரமமான பிடிக்காத பாரமான விடயங்கள் நடந்தால் பொறுமை காக்கிறான் அதுவும் அவனுக்கு நிலவாகத்தான் அமைய நல்லது கெட்டது அனைத்துமே நலவாக அமையக்கூடிய பாக்கியம் மோமினுக்கு மாத்திருந்தான் விசுவாசிக்கு மாத்திருந்தான் முஸ்லிம் ஹெமது வயது அல்லாவுடைய அடியார்கள் எல்லாவுடைய கதா விதி அந்த தீர்ப்பு இருக்கிறது அடியாருடைய விடயத்திலே நீதி நேர்மையோடும் சில நுட்பங்களை மையமாக வைத்தும் அருள் பாக்கியங்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்திருக்கிறது நபிஸ் அல்லாஸ்லாம் அவருடைய முக்கியமான ஒரு துவானா தான் யாரு நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய பெண் அடிமை என்னுடைய தாயும் உன்னுடைய அடிமை என்னுடைய தந்தையும் அடிமை என்னுடைய நன்றி மொழி உன்னுடைய கட்டுப்பாட்டில் என்னிலே என் விடயத்திலே உன்னுடைய தீர்ப்பு நிறைவேறுகிறது நடைபெறுகிறது என் விடயத்தில் நீ செய்கின்ற முடிவுகள் நீ எடுக்கின்ற தீர்ப்புகள் கலா அனைத்துமே நீதியாகத்தான் நடைபெறுகிறது இம்மா மஹமாய் இபின் அஹிபான் ரஹிமவுல்லா அவர்களும் அப்துல்லா மசூத் அல்ல வாயிலாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் அபுல் அப்பாஸ் இபின் அத்தா ரஹிம அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் நமக்கண்டு அல்லாஹ் முடிவு செய்கின்ற அல்லாஹ் திட்டுகின்ற திட்டத்திலே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பாக்கியமும் உண்டு நாம் நம்முடைய புறத்தால் திட்டம் தீட்டுகின்ற பொழுதோ சில விடயங்களை முகாமைத்துவம் செய்கின்ற பொழுது அதிலே துட்பாக்கியமும் சிரமமும் கவலையும் ஏற்படலாம் அல்லா சுபானுதா ஒரு அடியானை ஒரு ஒரு சோதனையை கொண்டு சோதிக்க நாடினால் அவருக்கு அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை காக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் சேர்த்தே தான் நல்லா உருவாக்குகிறான் அந்த பொறுமை தாங்க முடியுமான சோதனையை தான் நல்லா அவருக்கு கொடுக்கிறான் அந்த பொறு அதில் பொறுமை காப்பதற்கும் அந்த சோதனையை எதிர்த்து அது அதுக்கு எதிராக உறுதியாக நிற்பதற்கும் எல்லாம் அவருக்கு உதவி செய்கிறான் அதே போன்று இன்னும் இன்னும் அந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய பொறுமையெல்லாம் அவருக்கு நசைப்பாக்குகிறான் அதே நம்மளுடைய ஈ மாநில இன்னும் உறுதி ஏற்படுகின்ற அதிலே பக்க பலம் உண்டாகின்ற அந்த அளவுக்குரிய பொறுமை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே போகும் அந்த பொறுமையின் மூலமாக மகத்தான கூலி அவருக்கு பாக்கியமாகப்பட்டு தரக்கூடிய அப்படியான அழகான நல்ல கூலிகளைப்பட்டு தரக்கூடிய பொறுமையும் எல்லாம் நசிபாக்குகிறான் பொறுமைசாலைகளுக்கு அவர்களுடைய கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் கேள்வி கண கணக்கின்றி அளவின்றி மறுமையில் தான் ஜுமர் பத்தாவது வசனம் அதே போல் அல்லாஹ் சுபானத்தான பொதுவாக சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் அவர்களிடம் எல்லா வாசர்களால் நுழைவார்கள் சலாம் சொல்லி கொண்டு நுழைவார்கள் உங்கள் மீது சலாம் சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் இந்த சுவர்க்கம் இருக்கிறதே தங்குமிடங்களில் மிக சிறந்த உன்னதமான தங்குமிடம் ராத இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அவசனங்கள் இனி அல்லா சுப்பான சோதனைகள் மனதுக்கு பிடிக்காத விடயங்கள் நடப்பது அல்லாவுடைய நுட்பம் மிக அழகிய நுட்பங்கள் உள்ளதுதான் ஒரு சோதிக்கப்படக்கூடிய நபர் பொறுமை காக்கும் பொழுது அல்லாவுடைய திருப்தி அடைகின்ற பாக்கியம் அந்த அல்லாவின் திருப்தி இருக்கிறது அதுதான் தீனுடைய சகல கட்டங்கள் சகல நிலைகளின் ஆத்மா போன்றது உயிர் போன்றது அதே போன்று சகல நிலவுகளையும் இறக்கி வைக்கக்கூடியது அதே போன்று எல்லா விதமான பறக்கத்துகளையும் அவருக்கு செறிவாக வழங்கக்கூடியது ரஹமத்துகளை இறக்குவதற்கு காரணமாக சந்தர்ப்பமாக அமையக்கூடியது அதுதான் அந்த ரித்வா அல்லாவுடைய திருப்தி அதே நேரம் ஒரு சோதிக்கப்பட்ட மனிதர் அல்லாஹுவை அவர் பொருந்தொள்ள முன்னால் அல்லாஹரை பொருந்திக்கொள்கிறான் அவர் அவருக்கு அல்லாவுடைய பொருத்தம் கிடைத்து அதன் மூலம் அவர் அல்லா அல்லாவை கொள்கிறார் எனவே இறை திருப்தியை தருவது சபர் பொறுமை அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் சுரபையனா எட்டாவது வசனம் இறுதி பகுதி ஒமர் முல் ஹத்தாம் இல்லாமல் அபு முசுல் அஷ் ஒரு கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்திலே ஹந்து அலஹாத்துக்கு பின்னால் அனைத்து நலவுகளும் இறை திருப்தியில் அமைந்திருக்கிறது உங்களால் முடியுமாக இருந்தால் அதாவது அல்லாஹுடைய திருப்தி என்பதை விட முதலாக சொன்ன விடயமும் அல்லாவின் சோதனைகளிலே பொறுமை காத்து அல்லாஹுடைய முடிவை பொருந்திக்கொள்வது அந்த பொருத்தம் நாம் அல்லாவுடைய முடிவை அல்லாவுடைய சோதனைகளை மனதால் ஏற்று அதுக்குரிய கூலிகளை எதிர்பார்த்து பொறுமை காத்து அல்லாஹவை கொண்டு திருப்தி அடைகின்ற பொழுதோ அல்லாவுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் எனவே அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டமைக்காகத்தான் நம்மை உய அந்தஸ்து உயர்த்துவதற்கு பாக்கியம் தருவதற்கு சோதிக்கிறான் எனவே அந்த சோதனையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் திருப்தி காண வேண்டும் எனவே அல்லாவுடைய சோதனைகளை பொறுத்து பொறுமையோடு அதில் திருப்தி காணுவதிலே தான் நல்ல நடவு அனைத்தும் இருக்கின்றன உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் திருப்தி அடையுங்கள் அல்லாவுடைய சோதனைகளை பொருந்திக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாவிட்டால் திருப்பொருத்தம் என்ற அந்த அமலை உங்களால் முடியாவிட்டால் பொறுமை காத்து அதை அடையுங்கள் இவ்வளவு ரஹ்மோல்லா சொல்கிறார்கள் சில ஞானிகள் ஞானிகள் இது ஒருவர் சொன்னதாக நீங்கள் அல்லாஹ் உங்களோடு எந்தெந்த விடயங்களில் எப்படி எப்படி நடந்து கொள்கிறானோ அனைத்திலும் அல்லாவே நீங்கள் பொருந்திக்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு எதையாவது தராமல் தடுத்தால் அவன் ஏதோ தருவதற்காகத்தான் ஒன்றை தடுக்கிறான் தடுக் தராமல் இருக்கிறான் என்றால் அதை சரிவாக தரப்போகிறான் அதைவிட சிறந்ததை தரப்போகிறான் என்பதற்கான அடையாளம் ஒரு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் உங்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பையும் விமோசனத்தையும் தரப்போகிறான் என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு நோயை தந்தால் ஷிஃபா என்ற பாக்கியத்தை தரப்போகிறான் என்பதுதான் அடையாளம் அதே நேரம் உங்களை உயிர்ப்பி மௌத்தாக்குவது உங்களை பின்னால் உயிர்ப்பிப்பான் என்பதற்காகத்தான் எனவே நீங்கள் ஒரு கண் சிமிட்டும் நேரம் அளவு கூட அல்லாஹவுடைய திருப்தி அதாவது அல்லாஹாவை திருப்தி கொள்வதை விட்டும் உங்களுடைய மனது அல்லாவை திருப்தியாக இருப்பதை விட்டும் நீங்கள் அணுகும் பிசக வேண்டாம் சருக வேண்டாம் என்று சொல்லி இஸ்தேக்பாசை இஸ்தேக்பாசை மருத்துவமனை முதலாவது சுருக்கமான கொத்துபாவை முடித்து விட்டு ஹம்சர் தக்கவோட விஷயத்துக்கு பின்னால் ஈமந்தாரிகளை தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள் நீ நல்ல உண்மையான ஈமந்தாரிகளோடு நல்ல மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் தோபா நூற்றி பத்தொம்பது சேர்ந்த யாதா யாருக்காவது நாலா திசையிலும் சோதனைகளும் சிரமங்களும் சூழ்ந்த மனிதரே பல சோதனைகளுக்கு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர் அதே போன்று பல இக்கட்டான பாரமான நிலைமைகளுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர் எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது இலகு வேலை அதில் ஒரு இலகுத்தன்மை அது ஆகி ஒரு இலகுநிலை ஏற்படும் அதே போன்று எந்த விடயம் பரிபூர்ணமடைந்தாலும் நிறைவேறினாலும் அதில் ஒரு குறைபாடு பின்னால் ஏற்படும் எனவே உங்களுடைய உங்களுடைய நோ நீங்கள் உங்களுடைய நோக்காக இறைவனை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் அல்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒரு தூர நோக்கு இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் உங்களுடைய பார்வை கவனம் இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்துடைய கிபிலா முன்னோக்க வேண்டிய திசை இறைவனாக இருக்க வேண்டும் அதே போன்று அவனுடைய அல்லா சோதனைகளை இல்லாமலாக்குவான் நிவர்த்தி செய்வான் சிரமங்களை இலகுவாக்குவான் என்று எப்பொழுதுமே அல்லாவுடைய அந்த விமோசனத்திலே ஆரோக்கியத்திலே நீங்கள் மேலெண்ணம் வைத்துக்கொண்டே இருங்கள் ஆதரவு கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றுவான் என்பதற்கு இலக்காக நீங்கள் அல்லாவை வைத்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாவை மீறி வேறு எவராலும் வேறு எவரிடமும் நாம் நம்பிக்கை வைக்க முடியாது அல்லாவை விட்டு வேறு யாரும் பக்கம் திசை திரும்ப முடியாது அல்லாவை விட்டுவிட்டு வேறு யாரும் பக்கம் நாம் ஒதுங்க முடியாது எனவே பொறுமையை உங்களுடைய ஒரு அடையாள சின்னமாக உங்களுடைய மேலங்கியாக ஒரு அடையாளம் ஆடையாக கொள்ளுங்கள் நீங்கள் நிராசையாகுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் அதே போன்று அதிருப்தி அடைவது இப்படி சோதனை அப்படி சோதனை மன வருத்தப்படுவது மன உளைச்சலுக்குள் ஆளாகுவதை அதே நேரம் நீங்கள் குழம்பி போவதை திகைத்து போவதை கொஞ்சம் நிலையை குழம்பி போவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் டென்ஷன் ஆகுவது குழம்பி போவது நீங்கள் மன வருத்தம் அடைந்து அதில் நிலை குழம்புவது இன்னும் இன்னும் சோதனைகளையும் முசிபத்துகளையும் அதிகப்படுத்துமே தவிர வேறொன்றையும் உங்களுக்கு பெற்று பெற்றுத்தராது அதன் கூலிகளையும் அழித்துவிடும் அதை தண்டனையை நமக்கு உரித்தாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு ஹுத்துபாவை சலவாத்தோடு நீண்ட து ஆ பிரார்த்தனையோடு முழு உலக முஸ்லிங்களுக்கும் முஸ்லிங்களுடைய சுரம சிரமங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் முஸ்லிங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்கள் முழுலகத்திலிருந்து நீங்க வேண்டும் மக்களுக்கு மோமினா நடிகார்களுக்கு முஸ்லிம்களுக்கு எல்லாவுடைய அருள் பாக்கியம் கிருஃபை கிடைக்க வேண்டும் என்ற கருத்தில் உள்ள நீண்ட து ஆ பிரார்த்தனை மேற்கொண்டு சுருக்கமான மிக காலத்துக்கு தேவையான அந்த ஹொத்துபாவிலிருந்து அஷே பந்தர் பலி அபிது உள்ள அவர்கள் விடைபெறுகிறார்கள் விளம்பரடைகளை தொடர்ந்து மதினா முனவராவுடைய கொத்துபாவை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம்